ஹாய் கைஸ் நான் கேட்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே ஆர்டரே பண்ணல, பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. நான் வந்து செக் பண்ணிட்டேன், என்னோட நேம் தானா என்னோட அட்ரஸ் தானா செக் பண்ணேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு தான் வந்திருக்கு, ஆனால் நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல. இது என்னடா புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வீடியோவும் நான் எடுத்தேன். சப்போஸ் வேறு என்ன இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஜிபி முத்து மாதிரி காமெடியாக சொல்லிட்டு வரங்களா சும்மா இல்லை நான் வீடியோவும் மேக் பண்ணேன். ஸோ வீடியோவும் நான் ரெக்கார்ட் தான் பண்ணி ஓப்பன் பண்ணேன், அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு வந்து பார்சல் பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் தான் வந்துச்சு. ஸோ பட் நான் எதுவும் ஆர்டர் பண்ணல, இந்த அட்ரஸில் எனக்கு யாரையும் தெரியவும் தெரியாது. ஸோ ஆனால் எனக்கு இந்த அட்ரஸ்லேருந்து வந்திருக்கு, பட் என்ன தான் இருந்தாலும் அட்ரஸ் நம்ம ஹைட் பண்ணி தான் ஆகணும் வீடியோன்னு வரும்போது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஹைட் பண்ணிக்கிறேன் அட்ரஸ், ஓகேங்களா? ஸோ ஹைட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது ஓப்பன் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா கேப் வந்து ரொம்ப அதிகமாக அடிச்சிருந்தாங்கல்ல. ஸோ அதனால் கார்ட்போர்டு தான் கட் பண்ணுறாமல் இருந்து, கார்ட்போர்டு கட் பண்ணுறதே எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபார்வேர்டில் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னுமே கட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும்ல வீடியோ. ஸோ அதனால் ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு பாருங்கள், அதான் காமெடி. நான் வந்து என்னடா இது உருண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாதிரி அதை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் சரி ஓப்பன் தான் பண்ணி லட்டு இருந்துச்சு, எங்கள் தலைவர் ஜிபி புத்து மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சேன், பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இது வந்து ஓல்டு வீடியோஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் போடுறேன். பட் இது ஏன்னா எனக்கு 1 வீக் முன்னாடியே வந்துச்சு இந்த பார்சல், ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணுறது இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன், ஆனால் 1 வீக் முன்னாடியே வந்துச்சு. ஸோ இந்த லெட்டரில் வந்து சம் மேட்டர் எழுதியிருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா படித்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுலேயும் அது எப்படி பார்த்தீங்கன்னா டேப் வந்து அடித்து வச்சிருக்காங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சிசரும் ரொம்ப சின்னதாக இருக்கா, ஸோ கட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ டேப்பை வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கிற மாதிரி இதே ஆர்வம் தான் எனக்கும் இருந்துச்சு, அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ ஹைட் பண்ணிக்கலாம், ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? டேப் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்குள்ளே ஒரு பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னு. என்னடா பென்ட்ரைவர் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு, யார் பென்ட்ரைவ் அமைச்சிருப்பான், நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த லெட்டர் இருந்தது, அந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு டீட்டெயிலாகவே புரிஞ்சுது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இருகுரு அவர்களுக்கு வணக்கம், தங்களின் உதவிக்கு நன்றி. இதனுடன் கிங்ஸ்டெக் பென்ட்ரைவ் அனுப்பியுள்ளேன். தங்கள் முயற்சி செய்து டெலீட்டான 35 GB அளவிற்கு டேட்டாவை ரெக்கவர் செய்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிட்டு அழகாக அமைச்சிருக்காரு. ஸோ உண்மையிலேயே இது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். ஸோ அவுட் டு ரிகவரி டெலிவரி டேட்டாஸ் பார்க்கலாமா? ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதான் அதுக்குள்ளே இருந்தது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் ட்ரைவர் அதுக்குள்ளே இருக்குது, அதுக்குள்ளே டேட்டா வந்து எரேஸ் ஆகிடுச்சோம். தட்ஸ் மீன்ஸ் அதில் இருக்க டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு. பென் ட்ரைவரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒர்க் ஆகலை, நாட் ஒர்க்கிங், ஓகேங்களா? பட் இருந்தாலும் அதில் இருந்து டேட்டா ரீகவர் பண்ண முடிஞ்சால் ரீகவர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம வந்து ரீகவர் பண்ணி அவருக்கு வந்து சென்ட் பண்ண போகிறோம். நான் சென்டும் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டாவும் ரீகவர் பண்ணியாச்சு, டேட்டாவை ரீகவர் பண்ணி அந்த பென் ட்ரைவருக்குள்ளே போட்டாச்சு. அந்த பென் ட்ரைவர் ரிப்பேரில் தான் இருந்துச்சு, அந்த பென் ட்ரைவர் ரிப்பேர் பண்ணி டேட்டாவே அதுக்குள்ளேயே போட்டாச்சு. என்னால் என்ன ரீகவர் பண்ண முடியுமோ அதை ரீகவர் பண்ணி அந்த பென் ட்ரைவருக்குள்ளே காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு அவருக்கே நான் திருப்பி ஆகியன வந்து கொரியர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க சொல்லிட்டு நம்புற. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ மிஸ் பண்ணுறது அதுக்கு டாட்டா பார்ப்பேன்.